அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனிமையான சிவதந்தியை நினைவு பண்ணிகிட்டே இருக்கீங்களா? சரி, 11/10/2018 இன்னைக்கு சிவனின் மகா வாக்கியத்தில் அப்பா தலைப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். இதில் தான் ஞானம், பக்தி, வைராகியம் அனைத்தும் அடங்கியுள்ளது. இது புது படிப்பாகும் அப்படின்ட்டுருக்காரு. இது ரொம்ப ரொம்ப புது படிப்பு. இந்த படிப்பை இதுவரைக்கும் யாருமே நமக்கு சொல்லித்தரல. இதுக்கு மேலே யாரும் சொல்லித்தரவும் முடியாது. சிவதந்தை மட்டும்தான் இந்த ஞானத்தை நமக்கு சொல்லித்தர முடியும். அந்த எல்லையற்ற தந்தையை நம்ம அன்போடு நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஞானத்து மூலமாக தான் பக்தி எல்லாத்துலேயும் நமக்கு வைராக்கியம் வருதுன்னு சொல்கிறாரு. அடுத்த கேள்வி, சங்கம யுகத்தில் ஞானம் மற்றும் யோகாவில் கூட பக்தியும் நடைபெறுது, அது எப்படி? பதில் சொல்கிறாரு அப்பா, உண்மையில் யோகாவை பக்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளாகி நீங்கள் கலப்படமற்ற நினைவில் இருக்கீங்க. உங்கள் இந்த நினைவு ஞான சகிதமாக இருக்குது. நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? நமக்கு ஒரே ஒரு சிவதந்தை மட்டும்தான், வேறு யார் நினைவுலையும் நம்ம இல்லை. அதுதான் அப்பா சொல்கிறாரு, கலப்படமற்ற நினைவில் நீங்கள் இருக்கீங்க. அதனால தான் இது யோகான்னு கூறப்படுது. நம்ம ஒரு முகமாக ஒரு நிலையாக தந்தையை மட்டும்தான் நம்ம நினைவு பண்ணிகிட்ருக்கோம். துவாபர யுகத்திலிருந்து பக்தி மட்டுமே இருந்துச்சு, அப்போ ஞானம் கிடையாது. அதனால் அந்த பக்தியை யோகான்னு சொல்ல முடியாது. அதில் எந்த லட்சியமும் இல்லை. இப்போ இந்த சங்கம யுகத்தில் உங்களுக்கு இந்த ஞானமும் கிடைக்குது, யோகாவும் நீங்கள் செய்கிறீங்க. பிறகு உங்களுக்கு எல்லையற்ற சிருஷ்டியின் மீது வைராகியம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அப்பா சொல்கிறாரு, இந்த சாஸ்திரத்துலலாம் படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அதில் எந்த குறிக்கோளும் இல்லை. அதுபோல் பாடல், விரதம், பஜனை அதெல்லாம் நீங்கள் பக்தி செய்கிறீங்க இல்லையா, அதுலேயும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பக்தின்றது பல கடவுளை நினைவு செஞ்சிட்டே இருக்கீங்க. இது வந்து கலப்பட நினைவு அப்படின்றாரு. நம்ம அப்படி தான் இருக்கோம் இல்லையா, சதா ஒரு கடவுளை மட்டும் நம்ம நினைவு பண்ண மாட்டோம். அடுத்தடுத்து பல கோயிலுக்கு போவோம், பல பேரை வேண்டுமோ, ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருப்போம்னா எல்லா வரமும் எனக்கு மட்டும் கிடைக்கணுன்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வேண்டிக்கிட்டே இருப்போம். அதை வந்து அப்பா வந்து கலப்பட நினைவுன்னு சொல்கிறாரு. இப்போ ஹனுமான அதிகமாக நினைவு பண்ணிங்கன்னா அவரோட காட்சி கூட கிடைக்கலாம், ஆனால் அதனால உங்களுக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. உலகத்தில் இருக்கிற மனுஷங்க சிவனை அதிகமாக நினைவு பண்ணுறாங்க. நிறைய சிவன் பக்தர்கள்லாம் இருக்காங்க தான். ஆனால் அந்த சிவனை நீங்கள் கும்பிட்றதுனால உங்களோட பாவம் அழியாது. ஏன்னா அவரை நீங்கள் யாருன்னே தெரியாமல் கும்பிட்ருக்கீங்க. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருக்காரு, அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு, அது எதுவுமே நீங்கள் தெரியாமல் நீங்கள் கும்பிட்ருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது, உங்கள் பாவமும் அழியாதுன்றாரு. நம்ம ஆத்மா பரமாத்மாவாகிய சிவதந்தையை ஒளி புள்ளையாக நினைவு பண்ணணும். அப்படி நினைவு பண்ணால் மட்டும்தான் பாவம் அழியும். மற்றபடி கோவிலுக்கு போய் சிவனோட பஜனை பண்ணுறதுனாலையோ, நம சிவா சொல்கிறதுனாலையோ உங்கள் பாவம் அழியாது. அந்த கர்மதீத் நிலையை அடைய முடியாது. கர்மங்களை வென்றவனாக ஆக முடியாதுன்னு சொல்கிறாரு. அவங்க பையன் எப்படி ஆவாங்கன்னா, அவங்க பாவத்தை தண்டனை அனுபவித்து அனுபவித்து தான் அந்த அவங்க பாவத்தை அழிக்க முடியுன்றாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்பாவை நினைவு பண்ணி பண்ணியே நம்ம பாவத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டே இருக்கோம். யார் இப்போ உண்மையாக சிவதந்தியை நினைவு பண்ணிட்டே இருக்காங்களோ, சிவதந்தியோட குழந்தையாக ஆயிட்டாங்களோ, அவங்களுக்கு இது கடைசி பிறவியாக இருக்குது. ஆத்மாக்களாகிய நாம் அந்த பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கோம். அங்கே தான் நம்மளோட இனிய வீடே இருக்குது. பரந்தாமம் தான் நம்மளோட இனிய வீடு. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து நம்மளோட பாட்டை நடிச்சிட்டு இருக்கோம். இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நம்ம அநேக பிறவியாக எடுத்துட்ருக்கோம். மொத்தம் வந்து நமக்கு வந்து 84 பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் அதனால் நமக்கு பிறப்பு இறப்பு ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கர்ம பந்தனத்தில் நம்ம வந்து நிறைய பாவங்கள் புண்ணியங்கள் செஞ்சுட்டே இருக்கிறதுனால அந்த நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிறப்பு இறப்பு அந்த சக்கரத்தில் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் சிவதந்தை ஆத்மா மாதிரி தான் அவரும் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கார். ஆனால் அவர் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு வந்து பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் அவரும் உலகத்துக்கு வர பார்ட்டி இருக்குது.
அது எப்போனா இந்த கலியுகத்தை கடைசியில ஒரு மனிதரோட சரீரத்துல வந்து குழந்தைங்களுக்கு ஞானத்தை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் அவர் பரந்தாமத்துக்கு போயிடுவார். இதுதான் அவரோட பாட்டு. இது கல்ப கல்பமாக 5000 வருஷத்துக்கு ஒரு டைம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே தாமரை மலர் போல இருக்கணும்னு சொல்கிறது. அதனால் நம்ம எப்படி சாது சன்னியாசி மாதிரி வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் கடவுளை நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லாத்தையுமே துறந்து எல்லாத்து மேலே பற்று எல்லாம் வைக்காமல் எல்லாத்தையும் துறந்து நம்ம சதா அப்பாவோட நினைவிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் இந்த சாது சன்னியாசி இறைவனை அடையணும், இறைவன் பற்றி தெரியணும்னு சொல்லிட்டு தவம் தியானம் அடையோகம்லாம் செய்கிறாங்க. வீடை வாசலை விட்டுட்டு போய் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் சிவத்தந்தை நமக்கு ராஜயோகத்தை கற்றுத்தர்றாரு. ராஜயோகன்னா என்ன? உலகத்துக்கே ராஜாவாக ஆக்கிற யோகம் இது. இப்படிப்பட்ட யோகத்தை வேறு யாராவது சொல்லித்தர முடியுமா என்ன? தந்தையோட ஞானம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. ஆனால் கர்மாதித் நிலையை எல்லாரும் அடையணும், அதில் தான் முழு முயற்சியே இருக்குன்னு அப்பா சொல்கிறாரு. இங்கே ஞானம் யோகம் ரெண்டுமே இருந்தால் தான் அந்த கர்மாதித் நிலையை நீங்கள் அடைய முடியும். மற்றபடி தியானம் செய்கிறதுனால உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும் அப்படின்றாரு. யோகா உங்களுக்கு சதா ஆரோக்கியத்தையும் நோயற்ற வாழ்வையும் கொடுக்கும். நீங்கள் எதுவரை வாழ்கிறீங்களோ அந்த கடைசி நாள் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் யோகா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் அதிகாலையில் அமிர்த வேலையில் 4:45 நிச்சயமாக கண்டிப்பாக தந்தையை நினைவு பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் யோகாவில் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அதில் தான் ஆத்மாவுக்கு அதிகமான சக்திகள் கிடைக்குது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஆனால் தந்தையை அன்போடு நம்ம நினைவு பண்ணணும், ஒரு மனதோடு நினைவு பண்ணணும். கண்டதெல்லாத்தையும் நினச்சிட்டு நம்ம காலையில் அப்பாவை நினைவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு மனசாக சதா அப்பாவோட அன்பில் நினைவில் மூழ்கி நம்ம யோகா பண்ணணும். அப்போ நமக்கு அப்பா எல்லாமே தருவார். ஆனால் காலையில் அப்படி யோகா பண்ணலாம் சொல்லி உட்காரும்போது தான் மாயா ஏகப்பட்ட தடங்களும் ஏற்படுத்தும். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்றாரு. ஏன்னா இது ஆன்மீக பந்தயம். நினைவிலேயே நீங்கள் மூழ்கி இருக்கணும், மாயா தடங்கள் பண்ணுதான், ஆனால் நீங்கள் மாயாவை தோற்கடிக்கணும். அப்போ தான் நீங்கள் 21 பிறவிக்கு சொர்க்கத்து சுகமான வாழ்வும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்போ உலகத்து மனுஷங்க ஏதேதோ பண்ணிகிட்ருக்காங்க. நிலாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதுக்காக நிறைய முயற்சி செய்கிறாங்க, நிறைய அவங்க சக்திகளையும் வீணடிக்கிறாங்க, நிறைய பணத்தையும் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் குழந்தைங்களாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஞ்ஞானிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நிலாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்களாகி நீங்கள் அந்த நிலாவுக்கு மேலே பரந்தாமத்துக்கு எந்த செலவும் இல்லாமல் எந்த கஷ்டமும் படாமல் ஜஸ்ட் ஒரு வினாடியில் போயிடுறீங்க. அந்த பரந்தாமத்துக்கு போகிறதுனால உங்கள் நினைவு அங்கே போகிறதுனால உங்கள் பாவமும் அழிஞ்சிட்டே வருது, வருமானமும் உங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாரு அப்பா. இப்போது நீங்கள் சிவனோட குழந்தைகளாக இருக்கீங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது? யோகி வாழ்க்கையா ஞானி வாழ்க்கையா வாழ்ந்து அதில் அதீந்திரிய சுகத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் இந்த ரகசியம் எல்லாம் கலியுக மக்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து தாரணைக்கான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இல்லறத்தில் இருந்தாலும் நஷ்டமாக ஆகணும். நம்ம இல்லறத்தில் இருந்தாலும் சதா அப்பா நினைவில் மட்டுமே இருக்கணும். வேற நமக்கு எதுவுமே தேவையில்லை, அப்பா நினைவு மட்டும்தான் இருக்கணும். அடுத்து அனைவரோடும் சேர்ந்திருந்தாலும் தாமரை மலர் போல இருக்கணும். தாரணை செய்வதற்காக ஞான செல்வத்தை கண்டிப்பாக தானம் செய்யணும். ஞானம் மற்றும் யோகா மூலம் தனது வருமானத்தை சேமிக்கணும். மற்றபடி தியானம் காட்சி பார்க்குறேன்ற ஆசையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து வரதானம் அமைதியின் சக்தியின் மூலம் சேமிப்பு கணக்கை அதிகரிக்கக்கூடிய உயர் பதவியின் தகுதியானவர் ஆகுக. விளக்கம் சொல்கிறாரு அப்பா. இப்போ அறிவியலின் சக்தியின் பிரபாவம் தான் நிறைய இருக்குது. அது வெறும் அல்பகால பிராப்தியை தான் தரும். அதுபோல் அமைதியின் சக்தியின் மூலமாக சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்க.
தந்தையின் திவ்ய சிருஷ்டியின் அதாவது தெய்வீக பார்வையின் மூலமாக தான் தனக்குள்ளேயே சக்தியை சேமிக்கணும். அப்போதான் சேமிச்சு நீங்கள் விற்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். முதல்ல நம்ம அதிகமாக சேமிக்கணும், அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். திருஷ்டியின் மகத்துவத்தை தெரிந்து அமைதியின் சக்தியை சேமித்து வச்சுக்கிறவங்க தான் உயர்ந்த பதவியும் அடைவாங்க. அவங்க முகமும் சந்தோஷத்தில் ஆன்மீக ஜொலி ஜொலிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காருப்பா. அடுத்த ஸ்லோகன், தமக்குள் இயல்பாகவே இயற்கையான கவனம் இருந்தது என்றால் எந்த விதமான மன அழுத்தமும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இன்னைக்கு அவரோட மகா வாக்கியத்தை முடிக்கிறாரு. சதா அப்பா நினைவிலேயே இருங்க, அவரோட வழிபடி மட்டுமே நடங்க, உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரும், அது வந்து கண்டிப்பாக நம்ம உணரலாம். நன்றி, வணக்கம்.